நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பொது வீடியோவில் ஏற்கனவே மேஷத்தில் கிரகங்கள் இருந்தால் என்ன, ரிஷபத்தில் கிரகங்கள் இருந்தால் என்ன அப்படிங்கிற இரண்டு வீடியோக்களை போட்டுவிட்ட நிலையில் தற்போது மிதுனத்தில் கிரகங்கள் இருந்தால் அவைகள் என்ன பலனை செய்யும், மிதுன ராசியின் பொதுவான தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து ராசி இலக்கணம் இரண்டிற்குமே நீங்கள் பொதுவாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசியில் ராசி என்பதே ஒரு தவறான ஒரு பொதுப்பலன் சொல்லுகின்ற ஒரு விஷயம்தான். மிதனம் என்கின்ற வீட்டில் மிதன ராசின்னு எடுத்துக்க வேண்டாம். காலபுருஷனுடைய மூன்றாவது வீடு என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாவது இல்லமான மிதனத்தில் ஒருவர் பிறக்கும் பொழுது, அந்த ராசியில் சந்திரன் இருக்கும்போது, அந்த லக்னத்தில் பிறக்கும்போது, அந்த லக்னத்தில் பிற கிரகங்கள் இருக்கும்போது, அனைத்தையும் பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு காம்பினேஷன்ஸ்கள் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, அந்த அமைப்பில் ஒருவருக்கு மிதுனத்தில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மிதுனம் காலபுருஷனுடைய மூன்றாவது வீடு, புத்திசாலித்தனை தனத்தை குறிக்கக்கூடிய வீடு, இரட்டை மனநிலைமையை கொண்ட, எதிலும் ஒரு ஃப்ளெக்சிபிளான, எதிலையுமே ஒரு ஃப்ளெக்சிபிள், ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்கப்படக்கூடிய வீடு. இந்த வீட்டின் அதிபதியாகிய புதன் வலுவாக இருக்கிற பட்சத்தில் ஒரு ஜாதகர் ஞானமுள்ளவராக இருப்பார். கல்வியை குறிக்கின்ற வீடு கன்னி, ஞானத்தை குறிக்கின்ற வீடு மிதுனம். ஞானம் என்பது வேறு, கல்வி என்பது வேறு. ஒரு எந்த ஒரு நிலையுமே வந்து ஒரு சிக்கலான அமைப்பை பிரித்து சொல்லுகின்ற இயல்புடைய ஜோதிடனாகிய நான் எல்லாவற்றிற்கும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒருவர் படிக்காத மேதையாக இருப்பதற்கு மிதுனம் காரணம். கல்வி அறிவு பெற்றவர்கள் அனைவருமே ஒரு புத்திசாலிகளாக இருப்பது இல்லை. உண்மையை சொல்லப்போனால் பிளஸ் டூவில் தமிழ்நாட்டிலேயே முதல் ரேங்க் எடுத்த ஒருவனுக்கு கல்லூரி விண்ணப்பத்தை ஃபில் பண்ண தெரியல அப்படின்றது ஒரு தடவை நான் கேள்விப்பட்டேன். அது வந்து கல்வி அறிவு. ஆனால் ஒரு எட்டாவது வரைக்கும் படிக்காத ஒருவரால் கல்லூரி விண்ணப்பத்தை தானே புரிந்து கொண்டு அதை வந்து ஃபில் பண்ணக்கூடிய ஒரு திறமையில் இருப்பார். ஒரு வங்கிக்கு போகிறோம், சலானை கூட ஃபில் பண்ண முடியாத நிலைமையெல்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், கல்வி அறிவு பெற்றவர்கள். ஆனால் முறையாக படிக்காதவர்கள் அந்த சலானை ஃபில் பண்ணுறது, இதற்கு பெயர் தான் ஞானம். ஆகவே கல்வி என்பது வேறு, ஞானம் என்பது வேறு என்கின்ற அடிப்படையில் மிதுன வீடு ஞானத்தை கொடுக்கின்ற வீடு, ஒரு பட்டறிவை கொடுக்கின்ற வீடு, கல்வி அறிவை கொடுக்கின்ற முழுமையாக கொடுக்கின்ற வீடு கன்னி வீடு அப்படின்னு ஒரு பிரித்து சொல்வேன். மிதுனம் உபயராசி, சரம் ஸ்திரம் உபயம் என்ற மூன்று முக்கிய பிரிவுகளில் மிதுனம் உபயராசி. ஆண் ராசி, புதனின் ஆண் வீடு, ஒரு ஆண் பெண் என்கின்ற அமைப்புகளில் புதனின் ஆண் வீடு. ஒற்றைப்படை ராசி, இந்த காலற்ற தலையற்ற நட்சத்திரங்கள்லாம் அதுக்குள்ளே நிறைய சொல்லி கொடுத்துருக்குறேன், அதை அந்த அமைப்புகளை நீங்கள் பார்த்துக்கணும். இந்த இதற்குள் அடங்கி இருக்கின்ற மூன்று நட்சத்திரங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மற்றும் நான்காம் பாதம், குருவின் இரண்டு பாதங்கள் மற்றும் முழுமையாக, அதாவது முதலில் ஆரம்பத்தில் திருவாதிரை முழு நட்சத்திரம், புனர்பூசம் இரண்டு பாதங்கள், இது மூன்று பாதங்கள் இதனுள்ள அடங்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பாதங்கள் அடங்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்துடைய மூன்று நான்காம் பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரத்தின் முழு பாதங்கள், ஆறு பாதங்கள் ஆச்சு இல்லையா. புனர்பூசம் நட்சத்திரத்தில் 1, 2, 3 இந்த மூன்று பாதங்களும் அடங்கியது மிதுன ராசி. முழுமையாக சொல்லப்போனால் மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் இரண்டு பாதங்கள், 3, 4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரத்தின் முழுமையான பாதங்கள், புனர்பூசம் நட்சத்திரத்தின் பிற்பகுதியான ஒரு 3 பாதங்கள், அதாவது தலைன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த 9 பாதங்கள், மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய 9 பாதங்கள் அடங்கியது மிதுன ராசி. இரட்டை மனநிலையை குறிப்பதற்காக ஒரு இரட்டை உருவங்கள் கொண்ட, இரட்டை குழந்தைகள் உருவங்கள் கொண்ட ஒரு மிதுன ராசின்னு நம்ம சொல்லுவோம். இதில் பிறப்பவர்கள், இதில் கிரகங்கள் அதிக அமைப்பில் இருக்கிறவங்க, மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறப்பவர்களுக்கு இரட்டை தன்மை இருக்கும். சூழ்நிலைக்கேற்ப வளைந்து போகக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அறிவால் பிழைப்பவர்கள், அறிவு சார்ந்த அமைப்புகள் இருக்கிறவங்க, ஒரு மிக மிக முக்கியமான குணமாக மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே புதனின் வலுவிற்கேற்பத்தான் ஒரு ஞானம் அமையும். அதை போலவே அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தில் எல்லாவற்றையும் அரைகுறையாக புரிந்து கொண்டிருப்பவர்கள் அப்படிங்கிறது இந்த லக்னத்தில் இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு இது. எல்லாத்திலையுமே வந்து கொஞ்சம் தெரிந்து வைத்திருப்பார்கள், எதிலும் ஆழமற்ற தன்மையை
உள்ளவர்கள், ஆழமற்ற தன்மையை அடைந்திருப்பவர்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு அமைப்பு. ஆகவே மிதுனத்தின் குணம் கொஞ்சம் அரைகுறை தன்மை என்றும் சொல்லிவிடலாம். மிதுனத்துடைய லக்னத்தில், மிதுன லக்னத்தில், மிதுனத்தில் புதன் இருக்க பிறந்தவர்களுக்கு எல்லோருக்கும் பொதுவாகின்ற ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் புத்திசாலிகளாக இருப்பாங்க இல்லையா. சிறு வயதில் கல்லூரிகளில், பள்ளிகளில் அல்லது தற்போது வேலை செய்கின்ற இடங்களில் மட்டம் தட்டப்படுவார்கள். மற்றவர்கள் இவர்களை பார்த்து பொறாமையாக பார்க்கக்கூடிய அளவிற்கு புத்திசாலிகளாக இருப்பார்கள். இந்த லக்னத்தின் சுபத்துவ தன்மைக்கேற்ப மற்றவர்கள் இவர்களை பார்த்து பொறாமைப்படத்தக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் சுபத்துவமாக இருப்பார்கள். சரி, பிரிவுகள், இந்த பஞ்சபூத பிரிவுகளில் காற்று ராசி இந்த ராசி. காற்று, நெருப்பு, நிலம், காற்று, நீர் என்று நான்காக பிரிக்கக்கூடிய அமைப்பில் மிதுனம் காற்று ராசியாக அமையும். காற்று தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு வேலை அமைப்புகளை இந்த பாவகம் சுபத்துவமாக இருந்தால், இந்த பாவகத்தில் சுபகிரகங்கள் அதிக சுபத்துவமாக இருக்கும்போது ஒருவர் காற்றின் அடிப்படையிலான வேலையை செய்வார். ஒரு உதாரணத்துக்கு சில பேருக்கு சொல்கிறேன் இல்லையா, கும்பம் சுபத்துவமாகி கும்பாதிபதி குரு பார்த்து சனி சுபத்துவமாக இருக்கிற நிலைமையில் நீங்கள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிச்சிருப்பீங்க. ஒருவர் விமான நிலையங்கள், விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விமான நிலையங்களில் பணிபுரிவது காற்றை அடிப்படையாக கொண்ட பேசிக், வாட்டர் வாஷ் கூட காற்றை அடிப்படையாக கொண்டதான, காற்று நீரும் அடிப்படையாக கொண்டது. காற்றை எந்த பஞ்சர், டயர் கடை இந்த மாதிரியான அமைப்புகள் பேசிக்காக காற்று, விண்டு மில் என்று சொல்லப்படக்கூடிய, யாரோ ஒருத்தர் விண்டு மில் வைக்கின்ற அமைப்பு என்னன்னு கூட கேட்டார். அப்போ அந்த விண்டு மில் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளில் காற்று ராசிகளான மூன்று ராசிகள் அதில் வந்து அவரவர் ஜாதகத்திற்கேற்ற போல வலுவாக சுபத்துவமாக பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் வலுவாக இருக்கும் பொழுது மூன்று காற்று ராசிகள் மிதுனம், துலாம், கும்பம், இந்த மூன்று ராசிகளில் சிர காற்று ராசி கும்பம், உபய காற்று ராசி மிதுனம், சர காற்று ராசி துலாம். அப்போ அந்த மூன்று ராசிகளில் காற்று ராசி காற்றின் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த இடத்துல அதிகமான சுபத்துவத்தன்மையோட கிரகங்கள் இருந்தால் ஒருவருக்கு காற்று சம்பந்தமான தொழில் அமையும். காற்றால் பிழைக்கக்கூடிய அமைப்பு, விமானம் போன்றவர்கள், விமானம்னா வானத்தில் காற்றில் தானே பறக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது, அது போன்ற அமைப்புகளில் தொழில் அமையக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே மிதுனம் உபயராசி, ராசிகளில் உபயராசியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சபூத தத்துவங்களில் காற்று ராசியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆண் ராசி அமைப்பாக இருக்கிறது. இதனுடைய இயல்புத்தன்மை இரட்டை மனதுள்ள ஒரு இயல்புத்தன்மை கொண்டது. ஞானமுள்ள துறைகள், அதிகமான ஞானம், படிக்காத அமைப்பாக இருந்தால் கூட அனுபவ ஞானத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நன்கு பேச்சு, புதன் வலுத்திருந்தால் நன்கு பேச்சு திறமை இருக்கும். புதன் வலிமையாக இருக்கின்ற பட்சத்தில் ஒரு ஞானமுள்ள துறை அமையும். அறிவால் ஜீவிக்கின்ற அமைப்பு, தன்னுடைய வித்தையை ஒரு கற்றறிந்த தெளிந்த வித்தையை விற்று பிழைக்கின்ற ஒரு அமைப்பு மிதுன லக்னம், மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டு. சாஃப்ட்வேர், கணக்கு, அக்கௌண்ட் எல்லாமே அதில் ஞானத்தின் அமைப்பில் தான். ஞானத்தை உடனே கல்வியும் ஞானமாக பிரிச்சுக்கணும். அவங்க அதிகமான கல்வி பயின்றவர் கன்னியா லக்னம், கன்னி ராசி, கன்னி அமைப்புகளில் பிஹெச்டி மாதிரியான அமைப்புகள் வந்துடும். டாக்டர் பட்டம், பிஹெச்டி, இது போன்ற கல்வி பட்டங்களை, எம்ஃபில், எம்ஏ, இது போன்ற கல்வி பட்டங்களை அடையக்கூடிய ராசி கன்னி, கன்னி லக்னம். புதனுடைய கல்வியையும் ஞானத்தையும் நுணுக்கமாக பிரித்து சொல்கிறேன். பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் எத்தனையோ ஆயிரம் ஜாதகங்களை பார்த்து இந்த நிலையை உணர்ந்திருக்கிறேன். அப்போ மிதுனத்தோடு புதன் தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு நிலைமையில வந்து ஒருவருக்கு வந்து ஞானம் அதிகமாக இருக்கும். அந்த ஞானத்தின்பால் அவருக்கு உயர்வான மரியாதையான நல்ல அமைப்புகள் கிடைக்கும். அப்போ இந்த ராசியில், உபயராசிகளில் எந்த அமைப்புகள் இருக்கலாம், இந்த உபயராசிகளுக்கு, இந்த உபயராசியில் ஒன்று சொல்லணும், கேந்திராதிபத்திய தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய நிலை நான்கு உபய வீடுகளுக்கு தான் உண்டு. பெரும்பான்மையானது கன்னி, மிதுனம், மீனம், தனுசு ஆகிய நான்கு உபய வீடுகளுக்கு அதிபதிகளான குருவும் சுக்கிரனும் கேந்திராதிபத்திய தோஷத்தை அடைவார்கள். கேந்திராதிபத்திய தோஷம் என்பது கேந்திர ஆதிபத்திய தோஷம், அதாவது ஆதிபத்தியத்தை மட்டும் கெடுக்கின்ற ஒரு தோஷ அமைப்பு, காரகத்துவத்தை கெடுக்காத அமைப்பு. கேந்திராதிபத்திய தோஷத்தில் ஒரு கிரகத்தின் காரகத்துவங்கள் கெடாது, ஆனால் அந்த கேந்திர ஆதிபத்தியத்தின் அமைப்பு கெடும் என்கின்ற அமைப்பின்படி சில நிலைகளில் இந்த மிதுனம் நான்காம் வீடாகவோ ஏழாம் வீடாகவோ வரும்போது அந்த ஆதிபத்தியத்தை கெடுக்கின்ற தன்மையை புதன் அடைவார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நுணுக்கமாக சொல்கிறேன். ஏன்னா இது மூணாவது வீடு. ஆகவே மிதுனத்தை பற்றி புரிந்து கொள்ளும் போது இரட்டை மனதுள்ள, இரட்டை உருவமுள்ள ஒரு ராசியாக இந்த ராசி அமையும். ஞானமுள்ளவர்களாக இதில், இது சம்பந்தப்பட்டவர்கள் ஞானமுள்ளவர்களாக இருப்பார்கள். கல்வியை விட இவர்களுக்கான அறிவு அமைப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். எதையுமே ஆழமாக தெரிந்து கொள்ளாமல் சற்று அரைகுறையாக அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் எதனையும் சிறிது சிறிதாக கற்றுக்கொண்டு அதில் வந்து ஒரு வித்தகராக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் மிதுன லக்னம், மிதுன ராசி புதனின் வலுவிற்கேற்ப, இந்த லக்னத்தில் இந்த ஒரு வீடுன்னு வந்துட்டோம்னா அந்த புதனின் வலுவிற்கேற்ப இவர்களுடைய ஞானம் அமையும் என்பதை வந்து
முக்கியமாக புரிந்து கொள்ளுங்கள். காற்று ராசி என்பதால் காற்று தத்துவத்தின் அடிப்படையில் அமர்ந்த இந்த பாவகம் அதிக சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் காற்று தத்துவத்தின் அடிப்படையில் இவர்களுக்கான ஒரு தொழில் அமையும். இதெல்லாம் பொதுவான பலன்கள். உங்களுடைய லக்னம் என்ன, இந்த மிதனம் உங்களுடைய லக்னத்திற்கு எத்தனையாவது பாவகமாக அமைகிறது, ஏற்கனவே நம்முடைய கட்டண வீடியோக்களில் போட்ட மாதிரி 1 முதல் 12 வரையிலான ஆதிபத்திய அமைப்புகளில் கிரகங்கள் எத்தனை எப்படி அமைந்திருக்கின்றன அப்படிங்கிறதை வைத்தும், தற்போது நான் மிதனத்தில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்தையும் நீங்கள் பலனை பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து மிதனத்தில் எந்த கிரகங்கள் இருந்தால் நல்லது அப்படின்றத பார்ப்போம். முதலாவதாக சூரியன் இங்கே இருப்பது நண்பருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியனுக்கு இது நட்பு ஸ்தானம் அல்ல. ஆனால் இந்த இடத்துல சூரியனுக்கு இது நட்பு ஸ்தானம் கிடையாது, ஆனால் இது ஒரு இரட்டை நிலைமையாக இருக்கும். மிதுனத்தின் அதிபதியாகிய புதன் சூரியனை நண்பராக நினைப்பவர். ஆனால் அந்த சூரியன் இவரை வந்து நண்பராக நினைக்க மாட்டார், எதிரியாகவும் இல்லை, ஒரு சமமாக நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்க ஒருத்தரை வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கிறீங்க, ஆனால் அந்த நண்பர் உங்களுக்கு நண்பருடைய அந்தஸ்து கொடுக்காம அவர் கொஞ்சம் நல்லவர் தான்ப்பா, வேண்டப்பட்டவர், அவர் தெரியும் அவரை அப்படின்ற மாதிரி அடுத்தவர்கிட்ட சொல்லுவார். நீங்க ஒருத்தரை வந்து அவர் யார் அப்படின்னு கேட்டால் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க அவர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அங்கே எதிர்ப்புறம் இருப்பவர்களிடம் கேட்டால் அவர் வந்து தெரியுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு உண்மையான நட்பு கிடையாதுன்னு அர்த்தம். இந்த மாதிரியான ஒரு இடைப்பட்ட புரிதல் சூரியனுக்கும் புதனுக்கும் உண்டு. ஆகவே இந்த வீட்டின் அதிபதியாகிய புதன் சூரியனை நண்பராக கருதுவதால் மிதுனத்தில் இருக்கின்ற புதன் ஒரு இரட்டை, மிதுனத்தில் இருக்கின்ற சூரியன் ஒரு இரட்டை மனநிலைமையில சந்தோஷமான அமைப்பில் அந்த வீட்டுக்காரன் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, என்ன ரொம்ப ஃப்ரெண்டாக நினைக்கிறான், சரி இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போறேன் அப்படின்ற நிலைமையாக இருக்கும். இன்னொன்று, மிதுனத்தில் சூரியன் இருக்கிறார் என்றால் அவர் ஆணி மாதம் பிறந்திருப்பவர் என்று அர்த்தம். ஆணி மாதத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே மிதுன அமைப்புள்ள மிதுனத்தில் வந்து சூரியன் இருப்பார். இங்கே அவருக்கு ஆகாத சில கிரகங்களுடைய சேராமல், சனி ராகுவோடு சேராமல், சுக்கர குருவோடு சேர்ந்திருக்கின்ற இணைந்திருக்கின்ற குருவின் பார்வை அமைப்புகள், பௌர்ணமி சந்திரன் ஆணி மூலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பௌர்ணமி அமைப்புகளில் பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருக்கும்போது மிகச் சிறப்பான நன்மைகளை செய்வார். காலபுருஷனின் 3வது வீடு, பொதுவாகவே 3, 6, 10, 11 இடங்களில் சூரியன் சுபத்துவமாக வலிமையாக இருக்கின்ற நிலைமையில் அந்த பாவகத்தின் தன்மைகளை அப்படியே செய்வார் என்கின்ற நிலைமையில், இங்கே சூரியன் வலிமையாக இருந்தால் அந்த சூரிய தசை நடக்கும்போது ஜாதகரே வந்து ஒரு புத்திசாலித்தனமான துறை அமைப்புகளில் இருப்பார் அப்படிங்கிறது உண்மை. ஆகவே 3வது காலபுருஷனின் 3வது இடான மிதுனத்தில் சூரியன் இருப்பது ஓரளவுக்கு நல்ல நிலைமை தான், கெடுதல்களை தராது. ஆனால் அந்த சூரியன் சுபத்துவமாக சனி பார்வை, ராகுவின் நினைவு இது போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடாது. ஆகவே சூரியனோடு கூட சேர்க்கலாம், அவருடைய நண்பர்களான சந்திர சூரியனோடு சேர்ந்திருப்பது அமாவாசை நிலையாக இருந்தால் கூட ஓரளவுக்கு கெடுதல் இல்லாத ஒரு நிலையை தரும். ஆகவே ஆணி மாதத்தில் பிறப்பவர்கள் அனைவருக்குமே மிதுனத்தில் சூரியன் இருக்கும், அது ஒன்றும் பெரிய ஒரு கெடுதல்களை தருகின்ற, சாதகமற்ற பலன்களை தருகின்ற ஒரு நிலை அல்ல. ஏனென்றால் இன்னொரு குறிப்பிட்ட நிலையாக இங்கே உள்ளே அடங்கி இருக்கின்ற மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரங்களில் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தை தவிர்த்து மிருகசீரிடத்திலேயோ குருவின் புனர்பூச நட்சத்திரத்திலேயோ சூரியன் இருக்கும்போது மேலும் சில நன்மைகள் இருக்கும். மிதுனத்தில் அடங்கி இருக்கின்ற திருவாதிரை நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருக்குமாயின், மிக முக்கியமான ஒரு பாயிண்டையும் சொல்லிடுறேன், இதுவரைக்கும் அந்த அமைப்புக்கு நம்ம வரல, நட்சத்திர சாரங்களின் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, செவ்வாய் இருக்கின்ற சாரம் அமைப்பா, செவ்வாய் எப்படி இருக்கிறார், எந்த பாவகங்களுக்கு அதிபதி என்பதை வந்து பொருத்தி பார்த்து பலனை அறிந்து பலனை தெரிஞ்சுக்குவீங்க. குருவின் நட்சத்திரமும் தெரியும், இப்போ ராகுவின் நட்சத்திரம்னு வரும்போது கடுமையான குழப்பத்தில் வந்துடுவீங்க. சில வீடியோக்கள் ஏற்கனவே முன்னரே இதை பற்றி சொல்லியிருக்கிறேன், ராகுவின் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தில் ராகு சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே நல்ல பலன்கள் இருக்கும். ராகு வந்து எந்த வீட்டிற்கு எந்த வீட்டில் இருக்கிறார், அந்த வீட்டின் அதிபதி எந்த ஆதிபத்தியத்திற்குரியவர். மிதுனத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது, எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் நாயகனான ராகு குரு சுக்கர தொடர்புகளோடு சுவர்களின் வீடுகளில், குரு சுக்கர வீடுகளில் இருக்கும் பொழுது அந்த திருவாதிரை நட்சத்திரத்தினால அந்த கிரகம் இருள் அடையாது. ஏனென்றால் இருள் கிரகமான ராகுவின் நட்சத்திரம் திருவாதிரை, சதயம், சுவாதி, இந்த 3 நட்சத்திரங்களில் இருக்கின்ற கிரகங்களுக்கு எப்படி சாரப்படி பலன் எடுப்பது அப்படிங்கிறத இதில் சொல்லிடுறேன். திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதுனா அந்த கிரகத்தை வந்து ராகு எந்த வீட்டில் இருந்தாலும் சுபத்துவமாக இருக்க வேண்டும். ஒன்றும் குரு சுக்கர வீடுகளில் இருக்கணும், இல்லைனா குரு சுக்கர பார்வையில் இருக்கணும், குரு சுக்கர இணைவோடு இருக்கணும். அப்படி இருக்கும்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகம் இருள் அடையாது.
அதை போலவே பலன் எப்படி சொல்வது? ராகு எந்த வீட்டில் இருக்கிறார், அந்த வீட்டின் அதிபதியின் சாரத்தில் அந்த கிரகம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகம் இருப்பதாக அர்த்தம். ஏனென்றால் இருக்கும் வீட்டின் பலனை செய்யக்கூடிய கிரகமான ராகு அந்த அதிபதியின் ஆதிபத்தியங்களை கவர்ந்து அந்த தசையில கொடுப்பார், அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசையில் தருவார். ஆகவே இந்த மிதுனத்தில் அடங்கியுள்ள திருவாதிரை நட்சத்திரத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் ராகு சுபத்துவமாக இருந்தா நல்ல பலன், ராகு பாபத்துவமாக சனி ராகுவோட சேர்க்கையில் இருந்தா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் எதுவும் நல்ல பலனை செய்யாது, இருள் பலனை செய்யும், இருட்டாகிவிடும். சூரியன் இங்கே மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார், சிம்மத்தில் சனி ராகு சேர்க்கை, அவ்வளவுதான் தகப்பன் சூரிய திசையில, அப்படியே புரிஞ்சுக்கங்க. தகப்பன் ஒன்பதாம் பாவகம் வலுத்திருந்தால் தகப்பன் உயிரோடு இருப்பார். ஒன்பதாம் பாவகமும் கெட்டுப்போச்சு, இப்ப பாவக அடிப்படையில வந்துடணும். உதாரணமாக திருவாதிரை நட்சத்திரம் சூரியன் அமர்ந்திருக்கிறார், ராகு கடுமையான பாபத்துவ அமைப்புல ஒரு பாபத்துவ வீட்டுல சனியோடு சேர்ந்திருக்கிறார், செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார். சுத்தமாக திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகத்தில் அத்தனை அமைப்புகளும் கட்டிவிடும் தசையில. ஆகவே ராகு கேதுக்களின் நட்சத்திரம் இதுக்கு ஒரு தனி ரெண்டு மூணு அத்தியாயமே எழுதியிருக்கிறேன் பாருங்க. சொந்த நட்சத்திரங்களில் அமர்ந்த ராகு கேதுக்கள் செய்யும் வேலை, ராகு கேதுக்களின் நட்சத்திரங்களில் அமர்ந்த பிற கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறத ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரைகளை இதை விட விரிவாக எழுதியிருக்கிறேன். ஆக இதை பார்த்துருங்க, மிதுன ராசி அமைப்புகளில் நட்சத்திர சார பலன் எடுக்கிறது எப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன். இதை நீங்க மிதுனத்தில் கிரகங்கள் அப்படிங்கிற அமைப்புல புரிஞ்சிக்கலாம். அடுத்து சந்திரன். சந்திரனுக்கு எந்த வீடுமே இந்த வீடு கிடையாது, அதாவது பகை வீடு கிடையாது. ஆனால் இந்த வீட்டின் நாயகனாகிய புதன் சந்திரனை பகைவராக நினைப்பவர், சந்திரனை பகைவராக நினைப்பார். தாய் தான் எந்த பிள்ளையும் இருக்காதே. ஆகவே மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு புதனின் அமைப்பை வைத்து நீங்கள் பலன் சொல்ல வேண்டும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு, மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் அதிகமாக சுபத்துவமாக இருக்கும்போது இங்கே ஞான அமைப்புகள், அது எதையும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியவர், நல்ல பேசக்கூடியவர், சிந்தனாவாதி, தர்க்கவாதி, புதன் சம்பந்தப்பட்ட அத்தனை துறைகளும், அறிவால் ஜீவிப்பவர், பேசி பிழைப்பவர், சாமர்த்தியமாக பேசுபவர், பத்திர யோகம் உள்ளவர், அப்படி இப்படின்னு போய்கிட்டே இருக்கலாம். சரி, அந்த அமைப்பு சந்திரன் எப்போது இங்கே இருக்கலாம், தாய் எவரையும் வெறுப்பதில்லை, அவளுக்கு பகை வீடு இல்லை, ஆனால் இந்த வீட்டின் அதிபதி சந்திரனை பகைவராக கருதுபவர். ஆக இந்த இரண்டும் கெட்டான் நிலைமை சந்திரனுடைய அமைப்புல இருக்கும். சந்திரனை எப்போது புரிந்து கொண்டாலும் அதனுடைய ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளுங்கள்ன்றது அடிக்கடி சொல்லுகிறேன். ஆக ஒரு வளர்ப்புரை சந்திரனாக இருப்பது, பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரனாக இருப்பது, சந்திரன் இங்கே இருள் அமைப்போடு ஆணி அமாவாசையாக இருந்தாலும் கூட சுக்கிரன் அவர்களுடன் இணைந்திருப்பது, குரு அவர்களை பார்ப்பது, இது போன்ற நிலைமைகள்ல நிச்சயமாக அந்த அமாவாசை தோஷம் இருக்காது. சூரியனும் சந்திரனும் வலுத்து இணைந்து விட்டாலே அங்கே சுபத்துவம் வந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் சந்திரன் இங்கே இருள் சந்திரனாக இருந்தால் கூட குருவின் பார்வையில் இருக்கும்போது மிதுனத்தில் இருக்கின்ற சந்திரன் கெடுபலன்களை செய்ய மாட்டார். மாறாக சூரியன் சந்திரன் ராகு இணைவு போன்ற ஒரு சூரிய கிரகண தன்மையோ அல்லது வேறு விதமான சந்திர கிரகண தன்மையோ பௌர்ணமியாக இருந்தால் கூட சந்திர கிரகண தன்மையோ முழுக்க இருளடைந்த சந்திரனாக இருக்கும் பொழுது இந்த இடத்தில் இருக்கின்ற சந்திரன் அறிவு குறைவை கொடுப்பார், மிதுனத்தை பாதிக்கிறார் இல்லையா. ஆக இங்கே இருளடைந்த சந்திரனாக அவர் இருக்கும்போது அறிவு பாதிக்கப்படும். மனோகாரகன் சந்திரன் போய் அங்கே இருள் தன்மையோடு சனி செவ்வாய் ராகுவோடு சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, கேட்பார் பேச்சை கேட்கின்ற அமைப்பில் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கக்கூடிய நிலைமை இங்கே மிதுனத்தில் சந்திரன் பாபத்துவமாக இருந்தால் கெடும். ஆகவே சந்திரனை அதனுடைய ஒளி தத்துவத்தின் அடிப்படையில், சுபத்துவ பாபத்துவத்தின் அடிப்படையில் தனியாக இருந்தால் என்ன பலன், சுபத்துவமாக இருந்தால் என்ன பலன், பாபத்துவமாக இருந்தால் என்ன பலன் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். பொதுவான வீடியோக்கள் நான் போடுறதில்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. பொதுவான அமைப்புகளை என்றைக்கு பொதுவான அமைப்புகளை புறம் தள்ளிவிட்டு நுணுக்கமான சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் ஜோதிடத்தை புரிந்து கொள்வீர்களோ அப்பத்தான் உங்களுக்கு நுணுக்கமான பலன்கள் வரும் அப்படிங்கிறது விதி. அந்த அமைப்பை நான் சொல்லிட்டேன், சரியா. அடுத்து செவ்வாய். மிதுனத்தில் செவ்வாய் இருப்பது நல்லது அல்ல. ஏனென்றால் இதுவரைக்கும் சொல்லாத ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். தன்னுடைய பாவக சுபத்துவ அடிப்படையில், பாவக அடிப்படையில், பாவத் பாவக அமைப்புல வந்துருவேன். இப்ப மிதுனத்துல செவ்வாய் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, அவருடைய மேஷ வீட்டிற்கு மூன்றாம் வீட்டில் மறைவார், விருச்சிக வீட்டிற்கு எட்டாம் வீட்டில் மறைவார். அப்ப மிதுனத்துல அவர் இருக்கக்கூடாது. அப்ப மிதுனத்துல இருப்பதற்கு விதிவிலக்கு என்ன, பரிவர்த்தனையாக இருக்க வேண்டும். அதாவது மேஷத்தில் புதன், விருச்சிகத்தில் புதன் என்கின்ற நிலைமையில அவர் மிதுனத்துல செவ்வாய் இருந்தா மறைமுகமாக ஒரு பாவகிரகம் விருச்சிக லக்னம் ஒன்று எட்டக்கூடியவர்கள் பரிவர்த்தனை பரவாயில்லை, நன்றாக இருக்கும். ஒரு பாவ கிரகம் லக்னாதிபதியாக ஆனால் கூட ஒரு மறைமுகமாக மறைவாக இருப்பது நல்லது அப்படின்னு தானே சொல்றேன். ஆக பரிவர்த்தனையாகி இருக்கின்ற நிலைமையில புதனுடன் பரிவர்த்தனை, வேற அவரோட புதனோட தானே பரிவர்த்தனை ஆக முடியும் மிதுனத்துல இருந்தா. அப்ப புதனுடன் பரிவர்த்தனை ஆகின்ற நிலைமையில செவ்வாய் வந்து ஒரு நல்ல பலன்களை செய்வார். ஆனால்
பாவ தன்னுடைய பாவக அமைப்பின்படி அந்த இடத்துல போய் மறைகிறார் என்பதை நீங்க லக்னப்படி தான் கணக்கெடுத்துக்கணும். ஆறாம் அதிபதி மறைகிறாரா, எட்டாம் அதிபதி மறைகிறாரா, பனிரெண்டாம் அதிபதி மறைகிறாரா, அது நல்லது. எந்த ஒரு பலனையும் பாவத் பாவகப்படியும் பாவக சுகத்துவத்தின் அடிப்படையிலும் கிரக சுகத்துவத்தின் அடிப்படையிலும் பொருத்தி பார்த்து தான் ஒரு காம்பினேஷன்ல உங்களுக்கு அந்த இடத்துல என்ன இருக்குன்றது புரிய வரும். நான் சொல்றது ரொம்ப மைனூட்டான விஷயம், ஒரு ஹைலி விஷயம், ஒரு சாதாரணமா அசால்ட்டா பேசிக்கிட்டு போறேன். ஜோதிடத்தின் மிக உயர்நிலை புரிதலான சில விஷயங்களை அசால்ட்டா புரியல, தள்ளையே பிச்சுக்குவீங்க. சில நேரத்தில் புரிஞ்ச மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். என்னடா அந்த மனுஷன் இப்படியும் அப்படியும் போட்டு குழப்பி என்னத்தையே சொல்றாரு, ஆனா லேசா உண்மை மாதிரி இருக்குதே அப்படின்னு உணரும் மனசு. ஆக இந்த அமைப்பின்படி ஏன் ஒரு வீட்டில் பகை வீடு, ஏன் ஒரு வீட்டில் இல்லாத வீடு என்பதற்கு வேற வேற நிலைகளை பொருத்தி பார்க்க வேண்டியது அவசியம். தன்னுடைய வீட்டிற்கு 3-8 இடத்துல இங்கே செவ்வாய் மறைவதால இந்த இடத்தில் செவ்வாய் இருப்பது செவ்வாயின் குணங்களை குறைக்கும். அப்ப செவ்வாயின் குணங்கள் எந்த லக்னத்திற்கு தேவையில்லையோ அந்த லக்னத்திற்கு செவ்வாய் இந்த மிதனத்தில் உட்கார்றது நல்லது. பாயிண்ட் வந்துருச்சா? செவ்வாயின் ஆதரவு, செவ்வாயின் குணம் எந்த இடத்திற்கு தேவையில்லையோ அந்த இடத்துல இவர் இங்கே இருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இதை ஒவ்வொரு லக்னத்திற்கு மேற்றார் போல பொருத்தி பார்த்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் காலபுஷனுக்கு 3 வீடு, பொதுவாக வந்து இந்த சனி செவ்வாய் இந்த மாதிரியான அமைப்புகள் 3 இடத்துல இருக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னால் கூட செவ்வாய் மிதனத்தில் இருக்கிறது மிதனத்திற்கும் நல்லதல்ல, செவ்வாய்க்கும் நல்லதல்ல. அது வந்து புதனுக்கும் செவ்வாய்க்கும் சரியில்லாத உறவு முறை அமைப்புகளில் சரியாக வராது. ஆகவே மிதனத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் ஒரு செவ்வாயின் குறையும் புதனின் குறையும் இருக்கும், அந்த செவ்வாய் இருக்கிறது நல்லதில்ல. சுபத்துவமாக இருந்தால் விதிவிலக்கு. அங்கே குரு புதன் இருக்கிறார், குரு செவ்வாய் இருக்கிறாங்க, வலதுபுறை சந்திரன் பார்த்திருக்கிறார், அதிகாரம் உள்ளவராக மாற்றுவார். இதே மிதனத்தில் செவ்வாய் இருந்து குருவின் இணைவு சந்திரனின் பார்வை போன்ற தொடர்புகள் இருந்தால் அந்த செவ்வாய் அதிகாரம் உள்ளவனாக அந்த நபரை மாற்றுவார். எல்லாவற்றுக்கும் விதிவிலக்கு என்பதை சுபத்துவத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து புதன், இங்கேயே புதன் ஆட்சியாக தனித்திருக்கிறார். மிகவும் அற்புதமான புத்திசாலி. பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் அந்த மிதுனம் எத்தனையாவது பாவகம் என்பதை பொறுத்து இங்கே மிகச்சிறந்த புத்திசாலித்தனம் ஞானத்தனம் இருக்கும். புதன் தனித்திருந்தால் மிகவும் விசேஷம். சுக்கரனோட ஒரு பரிவர்த்தனையான மாதிரியான ஒரு நிலைமையில ரிஷபத்தில் புதன், ரிஷபத்தில் புதன் இங்கே சுக்கரன் அமைப்பில் வந்துடுவோம். அந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் கூட பரவாயில்லை, பரிவர்த்தனை ஆகும்போது மிதனத்திற்கு அவர் தொடர்புகள் வந்துவிடும். சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதும் அவருடைய நண்பர் நண்பரோடு அவருடைய வீட்டில், உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டோட உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க. சூரிய புதன் சேர்க்கை, மிதனத்தில் சூரிய புதன் இருப்பது எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு? உங்களுடைய மிகப்பெரிய சைல்டுஹுட், சின்ன வயசுலேருந்து வாடாப்படம் பேசக்கூடிய ஒரு ஜாலியான ஃப்ரெண்டு, அவரோட உங்கள் சொந்த வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த நிலைமையில் மிதுனத்தில் சூரியனோடு இருக்கின்ற புதன் இருப்பார். ஆகவே மிதுனத்தில் புதன் இருப்பது எத்தகைய ஒரு நிலையிலும் ஒரு ஜாதகத்தில் எவர் கெட்டாலும் புதன் கெடாமல் வலுவாக இருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய புத்தி சாதுரியத்தால் எவ்வகையிலேயும் பிழைத்துக் கொள்வார் என்பது ஒரு விதி. வாழ்றதுக்கு ஃப்ளெக்சிபிள் தனமும் புத்திசாலித்தனமும் தேவை. மிதுன புதன் ஃப்ளெக்சிபிள் தனத்தை கொடுப்பார். சனி மாதிரி கிடையாது, நான் சொன்னதுதான் சரின்றதெல்லாம் கிடையாது. அடிக்கையா அடிச்சுக்கையா, நான் தப்பு பண்ணனா அடிச்சுக்க போ. தவறு இருந்தால் எளியவனிடம் கூட மன்னிப்பு கேட்க வைப்பவர் மிதனம் சம்பந்தப்பட்ட புதன். தன்னை உணர்கின்ற ஒரு அமைப்பு இருக்கும், ஒரு ஞானம் இருக்கும், இணையத்திலுமே வந்து ஒரு இரட்டை மனநிலைமை இருந்தாலும் புத்தி சாதுரியம் இருக்கும். ஆகவே மிதனத்தில் தனித்த புதன் இருப்பது நல்லது. சூரியனோடு சேர்ந்திருக்கிறது அதைவிட நல்லது. சந்திரனோடு சேர்ந்திருந்தால் அவஸ்தைப்படுவார், ஏன்னா பக்கத்தில் அம்மா, பிடிக்காத அம்மா இருக்கிறான், அதனால அவஸ்தைப்படுவார். செவ்வாயோடு அவர் சேர்ந்திருக்கவே கூடாது, அவரை செவ்வாய் கெடுப்பார். சனியோடு சேர்ந்திருத்தலும் கெடுதல் தான், பாவத்துவம் தானே. நண்பராக இருந்தாலும் பொறிக்கு பயில போய் நண்பராக வச்சுக்கிட்டு என்ன பண்றது? சூரியனோடு இருக்கிறது மிகச்சிறந்த நண்பர், தலைமை தாங்கும் பண்பு. சனியோடு இருப்பது நல்லவன் தான், எந்த நேரத்துல உதப்பான்னு தெரியாதே அப்படின்ற மாதிரியான ஒரு அவஸ்தைகள் இருப்பார். சுக்கரனோடு இருப்பது மிகச்சிறந்த நிலை. குரு சுக்கரனோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு அமைப்பு மிகச்சிறந்த உன்னத நிலை. சுக்கரனும் புதனும் மிதனத்தில் சேர்ந்திருந்தால் மிகப்பெரிய அறிவாளிகள், எதையும் நிதானமாக செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல அமைப்புகள் சுக்கரனும் புதனும் சேர்ந்திருக்கும் போது வரும். ராகுவோடு அவர் சேர்ந்திருக்கக்கூடாது. 8-13-22 என்ற நான் அடிக்கடி சொல்கின்ற அந்த அமைப்பின் அடிப்படையில் 8 சேர்ந்தால் முழுக்க நாசம். ராகுதான் அந்த புதனுடைய பலனை கவர்ந்து செய்வார். ராகு திசை வந்தால் புதனுடைய தன்மைகள் இருக்கும், புதன் திசை வந்தால் அப்படியே அதில் பாதாளத்தில் கொண்டு போய்விடும். பாவத்துவ அமைப்பிற்கேற்றாற் போல இருக்கும். ஆகவே மிதனத்தில் புதன் இருப்பது நல்லது. பாவத்துவ அமைப்புகளையும் புரிந்து கொள்ளுங்கள், சேர்க்கைகளையும் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து புதனுக்கு அடுத்து யார்? குரு. மிதுனத்தில் குரு இருப்பது அந்த இன்னொன்று இந்த இடத்துல ஒன்று சொல்லிடுறேன். ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரம் ஏறுவது கேந்திராதிபத்திய தோஷம்னு யாராவது ஒருத்தர் தப்பாக சொல்லிட்டாங்க, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, நானும் படிச்சிருக்கிறேன். கேந்திராதிபத்திய தோஷம் என்பது ஒரு கிரகம் கேந்திரத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பது, அது மட்டும்தான் தோஷம்.
உடனே அவர் ஒரு பாடலை சொல்லுவாங்க, ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் ஏறினார். இந்த மாதிரிலாம் வந்து கவைக்கு உதவாத சில அமைப்புகளால் தான் வேத ஜோதிடம் கெட்டு போகிறது அப்படின்னு சொல்லிடுவேன். கேந்திர ஆதிபத்திய தோஷம் என்பது ஒரு ஜாதகத்தில் ஒரு சுபகிரகம், முழு சுபகிரகம், குரு சுக்கிரன் புதன், சுக்கிரனுக்கு எப்பவுமே ஒரு கேந்திரம் தான் வரும், குருவுக்கும் புதனும் ரெண்டு கேந்திரம் வரும், ஏன்னா உபய லக்னங்களுக்கு அவர்கள் அதிபதிகள். ஆக அந்த அமைப்பில் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் ஆட்சியாக இருந்தால் மட்டுமே கேந்திராதிபத்திய தோஷம். ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரம் ஏறினால் கேந்திராதிபத்திய தோஷம்னு பாடலை பாடியதுவியார் சொல்லுவாங்க, கேட்டுக்கிட்டு இந்த காலத்தில் வாங்கிட்டு அந்த காலில் விட்டு போய்கிட்டே இருங்க. அப்படிலாம் வந்து பலன்களே இல்லை. உண்மையான பலன்கள் ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் ஆட்சியாக இருக்கும்போது. சரி, இந்த அமைப்பில் இங்கே மிதுனத்தில் புதன் இருப்பது பகை, மிதுனத்தில் குரு இருப்பது பகை வீடவர்க்கு. ஆயினும் அதில் ஒரு நன்மை, அவருடைய தனுசை பார்ப்பார். அவருடைய தனுசை தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்ப்பார். அந்த நிலையில் தனுசு எந்த லக்னமாக இருந்தால் நல்ல வீடோ, மேஷ லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல அவர் மறைந்து தனுசை பார்ப்பது நல்லது. பாக்கியாதிபதியாக வருவார், பாக்கியாதிபதியாகி அவர் மூன்றில் மறைந்தாலும் தன் வீட்டை தானே பார்க்கின்ற சுபகிரகம் மிகப்பெரிய நல்ல பலனை செய்யும் என்பதன் அடிப்படையில் ஒன்பதாம் பாவகாதிபதி மூன்றில் மறைந்து ஒன்பதாம் பாவகத்தை பார்க்கிறார் என்ற நிலையில மிதுனத்தில் புதன் பகை வீட்டில், மிதுனத்தில் குரு பகை வீட்டில் இருந்தாலும் ஓரளவிற்கு அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை செய்யக்கூடிய தகுதியை அடைவார். அதாவது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்ற அமைப்பில் குரு எத்தகைய நிலையில இருந்தாலும் தனித்திருக்கும் போது அவருடைய பார்வை நல்ல அமைப்பு வழியை கொடுக்கும். எவ்வளவுதான் அடிச்சாலும் தாங்கிறவர் குரு, நீச்சமாக இருந்தாலும் அவருக்கு பார்வை பலம் உண்டு. ஆனால் பிறகிரக சேர்க்கை வரும்போது தான், சனி குரு ராகுவோடு சேர்ந்து பாவத்துவம் அடையும் போது மட்டும்தான் அவருடைய பார்வைகள் ஒரு கிரகணமாகி ஒரு பலவீனமாகி மிகுந்த ஒரு பலவீனத்தை தனிச்சிருக்கின்றது. அதுக்கு தான் அடிக்கடி தனிச்சிருக்கின்ற நீச்ச சுக்கரனாக இருந்தாலும் தனிச்சிருக்கணும்னு சொல்கிறேன். குரு நீச்சமாக இருந்தாலும் சரி, சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய இயல்புகளை தரும் அளவிலேயே இருப்பார்கள். நீச்ச குருவே நமக்கு போதுமான ஒரு குழந்தை பாக்கியத்தையும் தனத்தையும் கொடுப்பார். எல்லாருக்கும் குரு உச்சமாகறதில்லை. ஒரு நீச்ச குரு பிற சம்பந்த கிரக சம்பந்தம் இல்லாத பாபத்துவம் இல்லாத குரு தன்னுடைய இயல்பை தருகின்ற இயல்பிலே நிலையிலேயே இருப்பார். குருவின் காரகம் என்ன? தன புத்திர காரகன். நீச்ச குருவாக இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை இருக்கும், பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த நீச்ச குருவை சனி பார்த்து விட்டார், சுத்தம். அங்கே தான் பாயிண்ட். அந்த நீச்ச குரு குருவின் இது சனியின் பார்வை, சனியின் இணைவில் இருக்கிறார். அதே போலவே ராகுவின் இணைவோடு தொடர்போடு இருக்கிறார், சுத்தம். கதை முடிஞ்சு போச்சு. செவ்வாய் கூட பரவாயில்ல, அவருக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு தான் இல்லையா? ஆகவே இங்கே மிதுனத்தில் இருக்கின்ற குரு ஒன்பதாம் இடமாக தனுசை பார்ப்பார். எந்த லக்னம்ன்றது அப்புறமா பார்த்துக்கோங்க. தன்னுடைய தனுசு வீட்டை பார்க்கும் பொழுது பகை வீட்டில் இருந்தாலும் தனித்த நிலையில நல்ல பலன்களை தருவார். ஆகவே மிதுனத்தில் குரு இருக்கிறது பகை நிலையாக இருந்தால் கூட தனித்து இருக்கும்போது நல்ல நிலைமைகளாக இருக்கும். அவர் இங்கே சனி ராகுவோடு சேர்ந்து பாவத்துவம் அடைஞ்சிருந்தால் அது வந்து நல்ல பலன்களை நிச்சயமாக தரார். சரி, அடுத்ததாக குருவுக்கு அடுத்து சுக்கிரன். அற்புதமான ஒரு அமைப்பு. மிதுனத்தில் சுக்கிரன் இருப்பது மிகப்பெரிய நிலை. ஒரு நிலையில இவர் எங்கேயோ ரிஷபத்தில் புதன் இருந்தால் பரிவர்த்தனை அடைவார்கள். இருவருமே அப்படியே ஒரு வலிமையான ஒன்று அமைப்பு. கன்னியாலக்னத்திற்கு இந்த மாதிரி பத்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல அவங்க ரெண்டு பேரும் தர்மகர்மாதிபதிகளாகவும் ஒன்று இரண்டு குறைவர்களாகவும் அப்படியே பரிவர்த்தனை அடைவது மிகப்பெரிய அமைப்பு. எந்த லக்னமாக இருந்தாலும் சரிதான், தனித்து புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைஞ்சால் கொடுத்து வச்சவன்தான். சுக்கிரன் தருகின்ற இன்பம், புதன் தருகின்ற அறிவு, ரெண்டுமே அவருக்கு முழுமையாக கிடைக்கும். பாவத்துவம் அடையக்கூடாது. சனி பார்வை, சனி இணைவு, ராகு கேதுக்களுடைய சம்பந்தம், இந்த மாதிரியான அமைப்பு. அஸ்தரங்கம், பகை, கிரகம், நீச்சம். சுக்கிரனுக்கு இது ரொம்ப பிடிச்ச வீடு, நட்பு வீடு, நண்பருடைய வீடு, அவரும் விரும்புவார். அந்த மாதிரியான அமைப்பில் மிதுனத்தில் சுக்கிரன் இருப்பது தனித்திருப்பது அற்புதமான தன்மை. பாவ தொடர்புகள் இருக்கக்கூடாது. எந்த ஒரு கிரக நிலையே நீங்கள் சுகத்துவ பாவத்துவ அமைப்பில் புரிஞ்சுக்கிட்டா தான் பலன்கள் முழுக்க வரும். ஆகவே மிதுனத்தில் சுக்கிரன் இருப்பது பாவத்துவ அமைப்பில் சனி ராகுவோடு சேராமல் முக்கியமாக செவ்வாயோடு சேரக்கூடாது. செவ்வாயோடு சேர்ந்தால் என்ன பண்ணுவார்? செவ்வாயை சுகத்துவப்படுத்தி தான் வலிமை இழப்பார். சுக்கிரன் செவ்வாயோடு சேருகின்ற அமைப்பில் தாம்பத்திய சுகத்தில் வித்தியாசமான எண்ணங்கள் இருக்கும். ஒரு மாதிரியான எண்ணம் பெண்ணுக்கு இந்த அமைப்பு இருந்தால் ஒரு பெண்மையின் நளினம் இல்லாமல் வேறு விதமான ஒரு நான்கு சுவற்றுக்குள் அந்தரங்களுக்குள் வேறு விதமான ஆசைகளை அபிலாசைகளை வெளிப்படுத்துகின்ற தன்மை சுக்கிரன் செவ்வாய் அமைப்பு இருக்கும். புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல சுக்கிரன் செவ்வாய் இணைந்தாலும் அவங்களாம் சனி பார்க்கக்கூடாது. அவ்வளோதான், சுக்கிரம் சுத்தமாக டெட் ஆகிவிடுவார். எத்தகைய ஒரு நிலையில் இருந்தாலும் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்திருக்கின்ற நிலையில் சனியின் மூன்றாம் பார்வை, சனியின் ஏழாம் பார்வை, சனியின் பத்தாம் பார்வை போன்றவைகளும்
அங்கே இருந்து விட்டால் சுக்கிரன் சுத்தமாக டெட் ஆயிட்டார்னு அர்த்தம். கலத்திரம், தாம்பத்தியம், ஆண் பெண் உறவுகள், ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், அத்தனை விஷயமா இங்கே அடி விட்டு போயிடும். தாமத திருமணம் அந்த மாதிரி வந்துடும். ரொம்ப லேட் மேரேஜ், திருமண பிரச்சனைகள் வர்றவங்களெல்லாம் பாருங்கள், சுக்கிரன் செவ்வாய் சனி ராகு அமைப்புகளோடு இருப்பாங்க. கலத்திர ஸ்தானாதிபதி கலத்திர காரகனாகிய சுக்கிரன் எந்த நிலையில் இருந்தாலும் செவ்வாயுடனும் சனியுடனும் ராகுவுடனும் சேரக்கூடாத ஒரு அமைப்பு. இங்கே தனித்து இருக்கும்போது நட்பு வீடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு, புதன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகவே சுக்கிரன் மிதனத்தில் தனித்து இருப்பது மிகவும் உயர்ந்த நிலைமை. பெரும்பாலான நேரங்களில் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை ஆவாங்க. புதனும் அவரும் அருகருகே வருகின்ற ஒரு கிரகம். ஆகவே அருகருகே வருகின்ற ஒரு நிலைகளில், பெரும்பாலான நிலைமைகளில் மிதனத்தில் இருக்கின்ற புதனும் மிதனத்தில் இருக்கின்ற சுக்கிரனும் ரிஷபத்தில் இருக்கின்ற புதனும் பரிவர்த்தனை அமைப்படையவர்கள். அவர்களும் தனித்திருந்தால் ரொம்ப நல்ல ஒரு பலன், எல்லாருக்கும் எல்லா அமைப்புகளும் கிடைச்சிடறதில்ல. ஆகவே மிதனத்தில் சுக்கிரன் இருப்பது மிகப்பெரிய நல்ல உன்னத நிலை. அதை நீங்கள் லக்னத்தோடு எந்த லக்னம்ன்றதை பொருத்தி பார்த்து ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை அதற்கேற்றாற் போல செய்வார்கள் என்பதுதான் உண்மை. அதனை அடுத்து சுக்கிரனுக்கு அடுத்து சனி. சனி மிதனத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு. ஏனென்றால் அங்கே அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாவக் பாவக அமைப்பின்படி தன்னுடைய மகரத்திற்கு ஆறாம் வீட்டில், ஒரு பாவகிரகம் தன்னுடைய வீட்டிற்கு பாவக அமைப்பின்படி சில நிலைகளில் மறைகிறது நல்லதுன்னு சொல்கிறேன். கும்பத்திற்கு ஐந்தாம் வீட்டிலும் அவருடைய இந்த வீட்லேயும், அதாவது மகரத்திற்கு ஆறாம் வீட்லேயும் மறைவார். இந்த மகரம் லக்னமாகி ஆறாம் இடத்துல சனி இருந்தால் ரொம்ப யோகம். எப்போவுமே பாவகிரகம் 6-8-12 நட்பு வீடுகளில் மறைகிறது மிக உன்னத நிலைகளை செய்யும். கூடுதலாக அவர் அங்கே சுபத்துவம் அடைந்திருந்தால் ஓஹோ. ஆக அந்த அமைப்பின்படி மகர லக்னமாகி ஆறாம் இடத்துல சனி இருந்தால் தனக்கு மிகவும் பிடித்த புதனின் வீட்டில் இருக்கிறார் என்று அர்த்தம். மிதுனத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த மிதுனத்தின் அதிபதியாகிய புதன் வலுவாக சுபத்துவமாக இருக்கும்போது கூடுதலாக நற்பலன்கள் இருக்கும். மிதுனத்தில் ஒரு கிரகம் இருக்கு, கண்ணில புதன் உச்சம், உச்சனின் வீட்டில் அமர்ந்த அமைப்பாக வந்து விடுகிறது இல்லையா. அத்தனையும் பொருத்தி தானே பார்க்கணும். வீடு கொடுத்தவன் வலு என்கிறதுல அத்தனை அமரும் கிரகங்கள் அனைத்துமே பலம் பெற்றுவிடும். இங்கே மிதுனத்தில் சனி இருப்பது நட்பு வீடு என்கின்ற நிலைமையில சனிக்கு சில நல்ல பலன்களை தரும். கும்ப லக்னத்திற்கு அவர் ஐந்தில் அமர்வார். ஐந்தில் அமர்வது சனி அமர்வது நல்லதல்ல. நட்பு வீடாக இருக்கிறதுனால பெரிய பாதங்கள் இல்லை என்றாலும் ஆதிபத்தியத்தை கெடுப்பார், அமரும் வீட்டை கெடுப்பார். அதே நேரத்தில் மகரத்திற்கு அவர் ஆறாம் வீட்டில் மறைவது நல்ல நிலை. அந்த மறைந்த நிலையில சுக்கரனுடைய தொடர்போ குருவோட தொடர்போ இருந்தால் மிகவும் உன்னதமான ஒரு அமைப்புகள் கிடைக்கும். ஆகவே மிதனத்தில் சனி இருப்பது நல்லதொரு அமைப்பு. மிதனத்தில் ராகு இருக்கவே கூடாது. ராகு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய ஐந்து இடங்களை தவிர வேறு எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது. கன்னியை தவிர வேறு எந்த உபய வீட்டிலையும் அவர் இருந்தால் நல்லது பண்ண மாட்டார். அதிலும் புதனின் இன்னொரு வீடான இந்த மிதனத்தில் அவர் இருக்கவே கூடாது. அறிவை கெடுப்பார், மனதை கெடுப்பார், புத்தியை கெடுப்பார். ராகு மிதனத்தில் உட்கார்ந்துட்டாலே புத்தியை கெடுப்பார். பாவத்துவம் கூடுதலாக இருந்தால், இப்போது நான் சொல்கிற இடத்துல சுக்கிரன் குரு தொடர்புகள் இருக்கும்போது ராகுவிற்கு எப்போவுமே ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும், கெடுக்க மாட்டார். மிதுனத்தில் அவர் அமர்ந்து சனி செவ்வாயின் தொடர்பை பெற்றுவிட்டால் ராகு தசை சுத்தமாக அப்படியே கெடுக்கும். ஆதிபத்திய விசேஷம் இல்லாத நிலைமை, வம்பு வழக்கு, கடன் நோய், அசிங்கம், கேவலம், விபத்து எல்லாத்தையும் கொடுப்பார். கால புருஷனுடைய ஆறாவது நாயகனான புதனின் இன்னொரு வீட்டில் இருக்கிறார். அந்த அமைப்பில் லக்னத்திற்கு ஏற்றார் போல 11-ஆம் இடமாக இருந்தாலும், 3-11-ஆம் இடமாக இருந்தாலும் கெடுப்பார். சிம்மத்திற்கு மிதுனம் வந்து 11-ஆம் இடமாகும். அங்கே சனி செவ்வாயோட தொடர்புகள் இருந்தால் கெடும். மேஷத்திற்கு 3வது வீடாக வரும். 3-11-ஆம் இடத்துல இருக்கிறார் ராகு, ஓகோன்னு இருக்கும். ஆனால் ராகு திசை வந்திருந்த பிளாட் பார்த்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவரை பார்த்தீங்கன்னா மிதுன ராகுவாக இருப்பார். சனி செவ்வாயினுடைய தொடர்புகள் இருக்கும். ஆகவே மிதுனத்தில் ராகு இருப்பது நல்ல நிலை அல்ல. விதிவிலக்கு அவர் சுபத்துவமாக இருப்பது, அவருக்கு வீடு கொடுத்தவர் ஓரளவிற்கேனும் வலிமையாக உச்சமாக இருப்பது, மிதுன நாயகனான புதன் அங்கேயே இல்லாமல் உச்சமாக இருப்பது, குரு சுக்கர தொடர்புகளோடு பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகளோடு அங்கே இருக்கும்போது சுபத்தன்மை அதிகரித்து ஓரளவிற்கு தீமைகளை குறைத்து தருவார். அப்போ கூட கோடிகளை கொட்டி தருவார் என்பது ராகுதிசைக்கு இந்த இடத்துல சரியாக வராது. கேது இருப்பது ஓரளவுக்கு நன்மை, 75% 60% நன்மை, 40% தீமைன்னு தான் சொல்லலாம். மிதுன கேது வந்து ஒரு நியூட்ரலான கிரகம். கேதுவிற்கு 3 இடங்கள் தான் சொல்லியிருக்கிறேன், திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோக்களையும் நான் சொல்ல தேவையில்லை. ராகுவிற்கும் இனிமேல் இந்த இதை பற்றி நான் சொல்ல போகிறதே இல்லை. நீங்களாக தான் இப்போ இவ்வளோ வீடியோ பார்க்குறீங்களா, அப்போ நீங்களாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கணும். அப்போ மிதுனத்தில் கேது இருப்பது ஓரளவுக்கு நல்ல நிலை. புதனுடைய வீட்டில் இருக்கிறார், புதனுடைய வீட்டை கெடுக்க மாட்டார், அறிவை வளர்ப்பார், ஆராய்ச்சி மனப்பான்மையில் போவார். கேது திசையில் வந்து புதனுடைய பேஸில் இருக்கக்கூடிய கேது, புதனுடைய வீட்டில் பேஸ் இருக்கக்கூடிய கேது, கேது திசையில் ஒருவனே ஆராய்ச்சியாளன், அறிவானவன், ஒரு ஆய்ந்து தெளிந்து பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் ஞானவான், ஞான அமைப்புகள், மறைபொருள் ஆராய்ச்சி இது போன்ற ஒரு விஷயங்களில் கேது அவனை ஈடுபடுத்துவார். கேது இங்கே இருப்பது நல்லது. ராகுவிற்கு சொன்ன மற்ற விதிகள் இங்கே பொருந்தும். அதாவது
குரு சக்கர தொடர்புகள் இருக்க வேண்டும். செவ்வாய் சனி பார்க்கக்கூடாது. எந்த ஒரு இடத்துலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்ப்பது ஒரு இணை ரெண்டு பேருக்குமே உடைய தொடர்பு கிடைக்கிறது. கேதுவுக்கும் ராகுவுக்கும் நல்ல பலன்களை செய்யாது என்பதை அடிக்கடி சொல்லுகிறேன். ஆகவே கேது இருக்கின்றது ஓரளவுக்கு புதனின் வலுவை பொறுத்து, எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் தசானாம் வீடு கொடுத்தவன் எவ்வாறு இருக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் கிரகங்களுடைய இன்னொரு விதமான பலன் செய்யும் அப்படிங்கிறதுனால இங்கே கேது இருப்பது ஓரளவுக்கு நல்ல நிலைமை தான். சரியா, அடுத்ததாக நம்ம வந்து அடுத்து கடகத்தில் கிரகங்கள் என்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.